தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் தேவன் நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேளையில் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த ஆராதனைக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய இடைப்பாடு எங்கள் ஒருவருக்கும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றதான வார்த்தையின் பிரகாரமாய் உமது நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்த என் தேவனின் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது உம்முடைய வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விளங்கும்படியாய் கர்த்தனின் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே கர்த்தனை செய்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கும் பொழுது கட்டுகள் அகலும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, எரிகோ மதில்களை தகர்த்த தேவன் ஆண்டவரே எல்லா தடை கோணலானவர்களையும் சுவைப்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக இந்த பாப்பில் வருகிறோம். தேவரீர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொண்டு ஒருவரோடும் பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, தேவ மன்னாவினால் ஒவ்வொரு நிரப்பும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறான்னு சொல்கிறவங்க மாத்திரம் குரல்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த காரியங்களுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேர் இந்த எங்களோடு இந்த வருடத்தை ஆரம்பித்தவங்க இந்த நவம்பர் மாதத்தை பார்க்க முடியாமல் அவங்க போனாங்க, ஆனால் எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. God, we thank you that you've given us the grace to survive so far in praising you, Jesus. Inda naalla devan enudaiya vaalkaiya nanmai seidaarnu solra maathram karangalai thatti nam devanai thudikkalaama. Andavare, sagala thudikkum ganathirkum neere paathiraraga kaanapadugiraappa. அந்த தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார். நம்ம இன்றைக்கு கட்டாயத்திற்காக வரல, வழக்கத்தின்படி வரல, ஆனால் எத்தனை பேர் சொல்கிறீங்க, நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறான்ற எதிர்பார்ப்போடு. We come here with an expectation that God is going to do great things. Amen. நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை நாம் பாடி துதிக்க போகிறோம். ஓகே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை சொல்லமா. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ன சொந்த வாணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ன சொந்த மாணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்த மாணி. உம்மை ஆராதிப்போம், எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்வீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்வீர். பாட செய்தீர், குதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், குதிக்க செய்தீர்,
இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல எல்லா உற்சாகமே சொல்லமா. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்தமானி, உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உன் நாமத்தினால் என்னும் ஜெயமே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்தமானி, நீர் மாத்திரமே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ன சொந்தமானி, உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உன் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுவோம். கரங்களை தட்டி தேவனை துதிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு ஜெயம் பா, உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு ஜெயம். இன்றைய நாள் தேவன் நமக்காக தந்திட்டார். This is the day that the Lord has made. இன்றைக்கு நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா? நம்ம சோகமா இருக்க போறது இல்ல, அதுல மகிழ்ந்து களி கூற போறோம். ஆமென். அந்த மகிழ்ந்து களி கூறும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி ஜெயத்தை தந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கார். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day, this is the day that the Lord has made. நாளிதுவே, நாளிதுவே, நாளிதுவே கர்த்தர் உண்டு பண்ணின நாளிதுவே. நாமகிழ்வோம், நாமகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், களி கூர்ந்திடுவோம். கர்த்தர் உண்டாக்கின நாளிதுவே, நாமகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். நாளிதுவே, நாளிதுவே, களி கூர்ந்து. ஒரு விஷயம் சொல்லுவோம், நாளிதுவே, நாளிதுவே, நாளிதுவே கர்த்தர் உண்டு பண்ணின நாளிதுவே. நாமகிழ்வோம், நாமகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், களி கூர்ந்திடுவோம். கர்த்தர் உண்டாக்கின நாளிதுவே, நாமகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். நாளிதுவே, நாளிதுவே, களி கூர்ந்து. நம்ம கரங்களை ஆசீர்வதி சொல்ல போற என்ன தெரியுமா? ஹோசானா, ஹோசானா, ஹோசானா in the highest. ஹோசானா, ஹோசானா, ஹோசானா in the highest. Lord, we lift up your name with our hearts full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Hosanna, Hosanna, unnathathil Hosanna. Hosanna, Hosanna, unnathathil Hosanna. Ummai uyarthiduvom, ummai uyarthiduvom.
ஹோசன்னா ராஜராஜனே ஏசு ஏசு சமாதான பிரபு அவரே ஏசு ஏசு சமாதான பிரபு அவரே ஒன்றுண்டோ என் இயேசுவாலாகாது ஒன்றுண்டோ என் இயேசுவாலாகாது என் இயேசுவாலாகாது என் இயேசுவாலாகாது ஒன்றுமில்லை என் இயேசுவாலாகாது ஒன்றில்லை என் இயேசுவாலாகாது ஒன்றில்லை என் இயேசுவாலாகாது என் இயேசுவாலாகாது அவரால் எல்லாம் ஆகும் என் இயேசுவால் எல்லாம் ஆகும் என் இயேசுவால் விசுவாசிக்கிறீங்களா நம்முடைய இயேசுவால் எல்லாம் ஆகும் என் இயேசுவால் எல்லாம் என் இயேசுவால் எல்லாம் என் இயேசுவால் எல்லாம் கடைசியாக சொல்லும் என் இயேசுவால் என் இயேசுவால் எல்லாம் ஆகும் என் இயேசுவால் எல்லாம் ஆகும் அனைத்து பகுதிகளிலும் நாமம் உயர்த்தப்படுவதாக உம்மை நாங்கள் ஆராதிக்கிற சகல துதிக்கும் கணத்திற்கும் பாத்திர நீர் ஒருவரே அப்பா நீர் ஒருவரே நம்ம சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்கலாமா மாதே கர்த்தரை தூதி முழு உள்ள தோடே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி பரிசுத்தர் நீரே என் ஆத்துமாவே
கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லமா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி பரிசுத்த Let's sing bless the Lord அதிகாரம் 43-44 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 11:43-44 வசனங்களை வாசிங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், நாம் எல்லாரும் அறிந்த ஒரு சரித்திரத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். லாஸ்திருவின் உயிர்த்தெழுதல் என்ற இந்த பகுதியிலே இந்த சரித்திரத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இயேசு அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக இருந்த பொழுது அவர் செய்த மிகப்பெரிய ஒரு உயிர்த்தெழுதலின் அற்புதமாக இது காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசுவின் வல்லமை வெளிப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதை அந்த உலகத்திலே அந்த நேரத்தில் இருந்தவர்கள், அந்த நாட்களிலே இருந்த யூதர்களும் மற்றவர்களும் அவர்கள் கண்ணார கண்டனரன்பானவளே, இயேசுவே தேவ குமாரன் என்பதை அவள் உணரும்படியாக பாருங்கள், அவர் மரணத்தின் மேலும் அதிகார உள்ளவர் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர் லாசருவை, ஒரு தூங்குகிற மனுஷனை எழுப்புவது போல, லாசருவை வெளியே வா என்று அவர் மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர் என்பதை அவர் நிரூபித்தார் என்று பார்க்கிற கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அற்புதங்கள் நடைபெறும் அந்த சமயங்களில் நீங்கள் ஒவ்வொரு அற்புதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது
அவருடைய வல்லமைகள் அந்த இடத்துல கிரியை செய்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமைகள் எப்படி எந்த நிலையிலே அது கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாம் இந்த செய்தியிலே தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. அவருடைய வல்லமைகள் இயேசுவிலிருந்து புறப்படுவதை நாம் காணலாம். அன்பானவளே, உண்மையாகவே நாம் நம்முடைய வீடுகளிலே இந்த காரியங்களை ஆண்டவரே நீ செய்யும் ஆண்டவரே என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட காணப்படும் பொழுது இயேசுவின் வல்லமைகள் நம்முடைய ஜீவிதத்திலும் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். லாசரின் உயிர்த்தெழுதல் சம்பவத்திலே இயேசுவின் வல்லமை அது எப்படி காணப்பட்டது, வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வல்லமைகள் வெளிப்படுவதற்கு அது காரணமாக அமையும். ஆகவே இதை கவனமாக கவனிக்க முடிய கேட்டுக்கொள்கிற கத்திரங்களை ஆசிரிப்பாராக, கத்திர நடத்த மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இந்த இடத்துல இயேசு சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், அங்கு வேண்டாண்டவரே, அங்கு யூதர்கள் உம்மை கல்லெறிய தேடினார்களே. அந்த யூதேயாவிற்கு நாம் போக வேண்டாம் என அவர்கள் ஒரு அறிவுரை ஆலோசனை இயேசுவுக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம். சரி, அந்த இடத்துல என்ன காணப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இயேசுவின் ஊழியத்திற்கு எதிர்ப்பு இருந்தது. இயேசுவின் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு ஒரு எதிர்ப்பு அந்த இடத்துல காணப்பட்டது என்று பார்க்கிறோம். உண்மையாகவே அந்த எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது தேவனுடைய கிரியைகளுக்கு எதிரான கிரியைகள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த இடத்துல நாம் பார்ப்பது போல தேவனுடைய வல்லமை அதை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நண்பனவளே, அந்த வல்லமையை மேற்கொள்ளும் வல்லமை என்ற தலைப்பில் நாம் தியானிக்க கத்த கிருபை செய்வாராக. மேற்கொள்ளும் வல்லமை அன்பானவளே, அந்த மேற்கொள்ளுகிற வல்லமை என்ன விதமான எதிர்ப்பாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அது மேற்கொள்ள அது உதவி செய்யும். இந்த உலகம் போட்டுகிற இந்த அற்புத சம்பவம் நடைபெறுகிறது அல்லவா, இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றது என்றால் எதிர்ப்புகள் இருக்கிற இடத்திலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்று நாம் பார்க்கிறோம். முன்பான விளக்கத்தினை மாசிப்பாராக. யோவான் 8:59, 10:31 யூதர்கள் இயேசுவை கொல்ல தேடினர், கல்லெறிந்து அவரை கொல்லும்படியாக ஆயத்தமாய் காணப்பட்டனர். அந்த ஆபத்தை உணர்ந்த அநேகர் அங்கு போக வேண்டாம் என இயேசுவை எச்சரிக்கிறார்கள். ஆனாலும் இயேசு தேவனுடைய சித்தப்படி அந்த இடத்துக்கு செல்கிறார். அங்கு அற்புதம் நடக்கிறது, அந்த இடத்தின் சூழ்நிலையே மாற்றப்படுகிறது. எதிர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகம் சூழ்நிலைகள் ஆண்டவரே எதிர்ப்பின் சூழ்நிலைகளாக காணப்படுகிறது. ஆண்டவரே, நான் எதிரே கை வச்சாலும் ஒரு எதிர்ப்பு காணப்படுது. ஆண்டவரே, அநேக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்தாலும் எதிர்ப்பு வருது. அது வரைக்கும் அமைதியா இருக்கிற காரியங்கள் நான் போக ஆரம்பிச்ச உடனே எதிர்ப்பு வந்து விடுகிறது. கவலைப்படாதீங்க, எதிர்ப்பு வருகிறது என்றால் தேவனுடைய வல்லமைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற வேளை என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படிய கர்த்தர் இந்த வேளையில் பேசுகிறார். அன்பானவளே, ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவனுடைய வல்லமை அது வெளிப்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த சீஷர்கள் அவரை பார்த்து சொன்ன வசனம் பாருங்கள், 11:7-8 இதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 9 இயேசு அதற்கு பதிலை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். வாசியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா?
ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடரமாட்டான். இந்த இடத்துல அவர்கள் சொன்ன காரியம் என்ன காரியம்? ஆண்டவரே அந்த இடத்துக்கு போக வேண்டாம், அங்கே ரொம்ப எதிர்ப்பானவங்க இருக்கிறாங்க, யூதர்கள் மோசமான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க, ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணாங்க, அங்கே போகாதீங்க அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு அவளுக்கு சொல்லுகிறார், பாருங்க, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். அதை சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பகல் நேரம் என்பது நாம் கிரியை செய்ய வேண்டிய நேரமாய் அது காணப்படுகிறது. அதாவது அந்த பகல் நேரத்தில் இயேசுவின், அதாவது இயேசு பிதாவின் சித்தத்தை செய்த ஒரு நல்ல நேரமாய் காணப்படுகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று தேவன் கிரியை செய்ய வேண்டிய வேளைகளை, நேரத்தை பிரிக்கிறதை பார்க்கலாம். அப்படி என்றால் மனுஷனுடைய எதிர்ப்பு அது ஒரு பொருட்டல்ல, தேவனுடைய வல்லமைகள் அதை பார்த்து கொள்ளும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, பகல் நேரம் என்றால் நாம் கிரியை செய்வதற்கு தேவன் சில வேளைகளை வைத்திருக்கிறார், அந்த நேரத்தில் நாம் கிரியை செய்ய வேண்டும். பிதாவின் சித்தத்தை இயேசு அந்த பகல் நேரத்தில், பகல் வேளையில நிறைவேற்றினது போல. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலத்தை ராக்காலம் என்று வேதம் அழைக்கிறது. அதே வேளையிலே தேவ சித்தத்தை செய்யக்கூடிய வேளையை மனுஷ எதிர்ப்புகளை வேதம் ஒன்று சொல்லவில்லை, அதை பொருட்படுத்தவே இல்லை. அந்த வேளை பகல் நேரம் என்று வேதம் அழைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல எதிர்ப்புகள் இருக்கலாம், ஆனால் நாம் அந்த எதிர்ப்புகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வேளை என்று தொடர்ந்து நாம் முன்னேற கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த எதிர்ப்பின் மத்தியிலே தேவனுடைய வல்லமை அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இத்தனை பேருடைய வாழ்க்கையிலே பல எதிர்ப்புகள் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அந்த வேளை தான் இயேசுவின் வல்லமைகள் கிரியை செய்கிற வேளை. ஹாலேலூயா! நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம். ஹாலேலூயா! உலகமே காண்கிற வண்ணமாக ஒரு பெரிய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். உண்மையாகவே தேவன் அவருடைய வல்லமைகள் வெளிப்படுத்தினதை பார்க்கலாம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்ப்பு வரும் என எதிர்பார்த்து கிரியை செய்ய வேண்டிய இடத்திலே, நேரத்திலே கிரியை செய்யாமல் அநேகர் இருப்பார்கள். பாருங்க, எதிர்ப்பே வந்திருக்காது. இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எதிர்ப்போரும் சிலர் வானிலை அறிவித்து விட்டால், வானிலை மையம் அறிவித்து விட்டால் காலையிலே மழை வரும் என அறிவித்து விடுவார்கள். பாருங்க, மழை வந்திருக்காது, ஆனால் இன்னைக்கு சபைக்கு போகிறதுக்கு லீவு போட்டுருவாங்க. அது ரொம்ப விசுவாசத்தோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா! காஸ்டிஃபராக பாருங்க, அந்த விசுவாசம் எல்லாம் இருக்குது. பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் தேவன் அதை மேற்கொள்ள வல்லமையை கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு காணப்படும் பொழுது, இது போல ஒரு மறக்க முடியாத இயேசுவின் வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதை நாம் காண முடியும். அன்பானவளே, அந்த நேரத்தில் இயேசு வெளிப்படுத்த காரியம் என்ன தெரியுமா? நான் மரணத்தின் மீதும் அதிகாரமுடைய தேவனாக இருக்கிறேன் என்று இயேசு நிரூபித்தாரே. அதுபோல நம்முடைய ஜீவித்திலும் கூட எதிர்ப்புகளை கண்டு கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா! அந்த எதிர்ப்பின் வேளைதான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற வேளை. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! நம்முடைய ஜீவித்தில், குடும்பத்தில், வேலையில, வியாபாரத்தில் எதிர்ப்புகள் காணப்படுகிறதா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுதுதான் தேவ வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கப் போகிறது. ஒரு மறக்க முடியாத அற்புதத்தை தேவன் எனக்கு செய்வார் என விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்களை செய்து ஒரு மேற்கொள்ளும் வல்லமையை கர்த்தர் கட்டையிடுவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, வல்லமைகள் எப்படி வெளிப்பட்டது? அந்த தருணத்தில் வாசியுங்கள் யோவான் 11:15 11:15. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இந்த இடத்துல இயேசு சில காரியங்களை அவர் வேண்டுமென்றே செய்கிறார். காரணம் என்னவென்றால்,
அவர் அங்கு இருந்து அற்புதங்களை செய்திருப்பார் என்றால் அவருடைய விசுவாசம் அது பலப்பட்டிருக்காது. ஆனால் இந்த இடத்துல அவர் அழகாக சொல்லுகிறதை பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்களும் சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, இயேசு அவர்கள் இயேசுவின் பேரிலே கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் அதிகமாகும்படி, அதாவது எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் அற்புதம் செய்வார் என்ற அந்த விசுவாசம் அவளுக்கு வரும்படியாக தேவன் கொஞ்ச நேரம் தாமதித்து அங்கு செல்லுவதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், அதை கேள்விப்பட்டவுடனே இயேசு அந்த இடத்திற்கு சென்று விடாமல், பாருங்க, கொஞ்சம் தாமதித்து அந்த இடத்திற்கு அவர் செல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் என்று அவர் சொன்னார். அந்த இடத்துல அவர் சொன்ன பொழுது சொல்லுகிறாங்க, மக்கள் சொல்றாங்க, ஐயோ அங்கே எதிர்ப்பு இருக்கும், எதிர்ப்புகளை மேற்கொள்ளும் வல்லமாய் அங்கு கிரியை செய்ததை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அந்த 11 யோவான் 6 இவ்விதமாய் பார்க்கிறோம். வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 தங்கினார். பாருங்க, வேணும்னு இயேசு 2 இன்னும் அவர் அதிகமாக அங்கு தங்குகிறதை பார்க்கலாம். பாருங்க, அதாவது பொதுவாக நம்முடைய உறவினர்கள் யாராவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் டாக்டர் சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா. அவர் சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் என்ன பண்ணோம் தெரியுமா, எப்படி எப்பாடுபட்டாவது பஸ் ட்ரெயினு ஃப்ளைட்டை பிடிச்சாவது எப்படியாவது போய் சேர்ந்துருவோம் அந்த இடத்துல. ஆனால் இயேசுக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, அதை கேட்ட உடனே பின்னும் 2 தங்கினார். அப்படின்னா இயேசு ஏதோ ஒன்றை பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார், அந்த காரியத்தை பார்க்க போகிற அந்த மக்களுக்கு இயேசுவின் பேரில் விசுவாசம் பெருக வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார் என்பானவளே. பாருங்கள், அந்த நீங்கள் விசுவாசம் உள்ளவளாகுவதற்கு ஏது உண்டு என்று, பாருங்க, உங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே பெருக வேண்டும் என்பதற்காகவே சில தாமதங்கள் ஏற்படுகிறது என்பானவளே. பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கிறோம் விசுவாசத்தை ஆளும் வல்லமை என்று பார்க்கிறோம். பாருங்கள், விசுவாசத்தை ஆளும் வல்லமை, ஹல்லேலூயா. பாருங்கள், சில காரியங்கள் அதாவது எங்கேயோ போயிருங்க அவ்வளோதான், இன்னும் அது நமக்கு கிடைக்காது முடிவு பண்ணிடுவீங்க. பாருங்கள், அந்த தாமதம் ஏற்பட்டாலும் என் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், அவருடைய வல்லமைகள் வெளிப்படும் என்பதை உணர்த்தும்படியாகவே இந்த வசனத்திலே பின்னும் 2 தங்கினார் என்று பார்க்கிறோம். இயேசுவோடு இருந்தவர்கள் அவருடைய விசுவாசத்தை பெருக செய்ய வேண்டும், அதனுடைய நோக்கமாய் காணப்பட்டது. நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் இயேசு கூட இருக்கிறார், உண்மைதான். ஆனால் அதே இயேசு எதிர்ப்பு மிக்க இடத்திலும் வல்லமை வெளிப்படுத்த நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் அவளுக்கு பெருக வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கலாம். பாருங்க, அந்த விசுவாசம் உண்மையாகவே அவருடைய ஜீவிதத்தில் எப்படி இருந்தது வாசிக்கலாமா? வாசிங்கள் யோவான் 11:21 வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீர்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஆண்டவரே, இதெல்லாம் நடந்திருக்காது. பாருங்க, இயேசு சொல்ல விரும்புகிறார், அவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். என்ன தெரியுமா, நான் இருந்தாலும் இல்லாட்டையும் நான் உங்களோடு இருக்கிறேன், அந்த அற்புதம் நடக்கும் என்ற அந்த காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறதை பார்க்கலாம். பாருங்கள், அதே வார்த்தைகளை இந்த மார்த்தாள் சொல்கிறாள், இங்கே இருந்திருந்தீர் என்றால் அவன் மறுக்க மாட்டான் என்று அழகாக சொல்லுகிறதை பார்க்கலாம். பண்ணவுடைய ஆண்டவரே, நான் ஒருவளை நீர் என்னோடு இருந்து கிரி செய்திருப்பேன் என்றால் இந்த காரியம் நடந்திருக்குமே, இந்த காரியம் நடக்கவில்லையே, நீர் என்னோடு இல்லையா என்று பல கேள்விகளை இந்த மார்த்தாளை போல நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவனிடத்தில். தேவன் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, என்னுடைய வல்லமைகள் எப்படியும் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது, எப்போது வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது,
நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று என் தேவன் அவளுக்கு விசுவாசத்தை பெருகச் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அது முடிவடைந்தாலும் கூட என் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒரு பெரிய ஊழியத்தின் அற்புதத்தை அவர் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த மார்த்தாள் இயேசு இடத்துல அவள் சொல்லும் பொழுது மார்த்தாளுடைய விசுவாசத்தை அந்த லாசருடைய மரணம் அதிகமாக பாதித்திருந்தது என்பானவளே. நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது நிமித்தமாக அந்த சந்தர்ப்பத்தை நிமித்தமாக அந்த முக்கியமான சில காரியம் நடந்தது நிமித்தமாக நம்முடைய விசுவாசமும் கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன காரியம் என்று ஆவியாரங்களோடு பேசுவாராக. அந்த காரியம் நடந்தது நிமித்தமாக ஆண்டவரே என் விசுவாசம் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். மார்த்தாள் இடத்துல தேவன் பேசினது போல பாருங்க, அவருடைய விசுவாசத்தை பெருகச் செய்யவே இயேசு அந்த இடத்துல வருகிறதை நாம் பார்க்கலாம். பல நிலைகளில் நம்முடைய விசுவாசம் அது குறைந்து போவதற்கு ஏதுவாக சில காரியங்கள் நடந்திருக்கலாம். இந்த வேளையில் அதை குறித்து ஒன்று கவலைப்பட வேண்டாம். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எப்படி அற்புதங்களை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா? எப்படியும் எப்போதும் அற்புதங்களை செய்வார். அவருடைய வல்லமைகள் வெளிப்படும் முன்பானவருடைய கத்தனமே ஆசீர்வதிப்பாராக. வாசிங்கள் யோவான் 11 அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றால். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த இயேசு அவளை விட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த மரணம், சில சம்பவங்கள், அந்த விசுவாச குறைவு பாதிப்பு எல்லாம் நடந்துருச்சு. அந்த இடத்துல பாருங்க, அந்த விசுவாசம் எவ்வளவு பாதிப்படைந்திருந்தால் பாருங்க, இயேசு அவர் விசுவாச கிரியை செய்ய போகிறார். என்ன? கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்றார். ஒரு பெரிய விசுவாச கிரியை அற்புதம் நடக்க போகுது. அந்த நேரத்தில் இந்த மார்த்தாள் என்ன பண்றாள் தெரியுமா? இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். அந்த மார்த்தாள் அவரை நோக்கி, இப்பொழுது நாருமே பாருங்க 4 நாள் ஆயிற்று என்று அற்புதம் செய்ய போகிற இயேசுவை தடுக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். சில வேளைகள் நாம் செய்கிற செய்கைகள், நம்முடைய வார்த்தைகள் இயேசுவின் வல்லமையை தடுக்கும் என்பானவளே. இந்த இடத்துல பாருங்க, மார்த்தாளின் அவிசுவாசம் இயேசுவையே கிரியை செய்ய விடாமல் தடுக்க பார்க்கிறது. நம்முடைய கிரியைகள் இயேசுவுடைய அந்த வல்லமைகளை சில வேளையில் மட்டுப்படுத்திவிடும். நாம் ரொம்ப எச்சரிப்போடு இருக்கணும். பாருங்கள், அந்த மார்த்தாள் சொன்ன காரியத்திற்கு இயேசு ஒரு பதில் எழுத்தார். பாருங்க 40 வசனத்தில், அந்த வசனத்தில் இயேசு எப்படி சொல்லியிருப்பார் தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலை. நம்ம வீட்டில் சில திட்டம் தெரியுமா, கையை வைக்காத நான் அப்பவே சொன்னல, வச்சல நல்லா படு அப்படி சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு இயேசு கேட்ட வார்த்தைகளிலிருந்து அவள் விசுவாச குறைவு நிமித்தம் இயேசு கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். எப்படி சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றார் தெரியுமா? அதே போல இவளையும் மார்த்தாளையும் இயேசு கடிந்து கொள்வதை பார்க்கலாம். காரணம், அவர் செய்யவிருந்த அந்த கிரியைகளை இவருடைய வார்த்தைகள் தடுக்கிறது. உடனே அவர் நோக்கி, ஐயோ வேணாம் வேணாம், இப்போ எடுத்தீங்கன்னா நாரும் அப்படின்னு அவள் சொன்னது நடப்பு தான், நடக்கிற காரியம்தான், உண்மைதான், உலக பிரகாரமான உண்மை. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயேசு அதை செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் அது வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இயற்கையாக நடக்கிற காரியங்கள் நடந்தாலும்
இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்னோடு உங்களோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல இயேசு அவருடைய நோக்கம் என்னவென்றால் எப்படியாவது அவளுக்கு விசுவாசத்தை பெருக செய்யணும். அதுக்காக எதிர்ப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறார். அன்னைக்கோட ஜீவியத்தில் வேலையில் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வரும். ஐயோ, இந்த தண்ணியில்லாத காட்டில் மாத்திட்டாங்களே, ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல தேவனுடைய வல்லமைகள் வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவன் எந்த இடத்திலும் எப்படியும் கிரியை செய்வார். அவருடைய வல்லமை எப்பொழுது உங்களுக்கா எனக்கா வெளிப்படும் என்பான் அவளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்கள், இப்போ அங்க இருக்கிறவளுடைய விசுவாசத்தை பெருக செய்யணும். இயேசு மரணத்தின் அதிகாரம் உள்ளவர் என்பதை நிரூபிக்க வேண்டும். இரண்டாவதாக, மார்த்தாளுடைய விசுவாசம் அவளது ஆட்டம் கண்டுருச்சு, அந்த விசுவாசத்தை மறுபடியும் சரி பண்ணணும். மூன்றாவதாக வாசிங்க, யோவான் 11:45 வாசிங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். யூதர்கள் தான் இயேசுவை நாட்களிலே அதிகமாக எதிர்த்த மக்களாய் காணப்படுறாங்க. யோவான் 8:59-10:32 பார்த்தோமே, அவங்க ஆனவனா கள்ள தூக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. பாருங்க, கையில் இவர் ஆயுதமே இல்லை போல. அடிக்கடி இந்த இடத்த ரெண்டு இடத்துல யோவான்ல பார்க்கிறோம், கல் எடுத்துக்கிறாங்க கையில் எடுத்துட்டு. அப்படிப்பட்ட எதிர்ப்பாக இருந்த மக்கள் இந்த வல்லமையை பார்த்த உடனே, என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பார்த்த உடனே அவர்கள் இந்த வசனத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு வாசிப்பதற்கு, யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்னு தெரியுமா? இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த இயேசுவினுடைய வல்லமையை பார்த்தவுடனே அவர்களும் இந்த காரியம் எப்படி நடந்தது என்பதை குறித்து விசாரித்து இயேசுவை அவர்கள் விசுவாசிக்க தொடங்குவார்கள் என்று நான் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எதிர்ப்பாக இருந்த யூதர்களின் விசுவாசத்தையும் இயேசுவின் வல்லமை பெருகச் செய்தது. ரொம்ப சிலர் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போது அவங்க எதிர்ப்பாக இருந்துட்டு நம்மகிட்ட வந்து சில கேள்வி கேட்பாங்க. உடனே நம்ம கேட்போம், ஏன்பா உனக்கு கிண்டல் பண்ணுறது இன்னும் போலியா? இப்படி தான் எப்பவும் கிண்டலாக பேசிகிட்டு இருப்பியா? சொல்லுவாங்க, இல்லை, முன்னால் கிண்டலாக பேசினேன், இப்போ நான் உண்மையாக கேட்குறேன், நானும் அந்த இயேசு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்படியான அந்த கிரியைகள் உங்கள் மூலமாக நடப்பதை கர்த்தர் இந்த உலகத்திற்கு உணர்த்த போகிறாரம்பானவளே. கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சோதனையின் பாதையிலே நடத்தினாலும் உங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்து ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கட்டையிடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் நடந்து செல்கிற பாதை ஒருவேளை சோதனையின் பாதை, ஒருவேளை ஆசீர்வாதங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறதேன், இதை எப்படி நான் கடன் செல்ல போகிறேன், இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, பல கேள்விகள். கர்த்தர் இந்த வேளையிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உங்களோடு இருந்து இந்த சோதனையின் பாதையிலே உங்களுக்கு விசுவாசத்தை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக, இந்த வல்லமை எப்படி கிரியை செய்கிறது, எந்த சூழ்நிலை கிரியை செய்கிறது? வாசிங்கள், யோவான் 11:17 வாசிங்கள். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். இந்த அற்புதம் அல்லது தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல நடக்கும் பொழுது அவருடைய சூழ்நிலை அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தது என்பதை விளக்கும்படியாக இயேசு இந்த வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பாருங்க, அதாவது சிலர் வந்து அந்த நாட்களிலே விஞ்ஞானம் மருத்துவம் முன்னேறதுபடினாலே கொஞ்சம் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா உடனே ஐயோ செத்து போயிட்டாங்க, என்னென்ன ஹார்ட் பீட்லாம் அவங்களுக்கு கேட்க முடியாது, அந்த நாட்கள் இருந்தபடினாலே அப்படி ஒரு வேளை அவங்க கண்ணு முடிச்சுட்டாங்கன்னா எழுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இது மறித்து 4 நாளாயிற்று. அப்போது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, இனி இந்த காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கையே இல்லை என்ற சூழ்நிலையிலே அந்த வல்லமை
நம்பிக்கை அளிக்கும் வல்லமை வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை அளிக்கும் வல்லமை என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வல்லமை, ஹல்லேலூயா, அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், அந்நாட்களில் யூதர்கள் நம்முடைய தேசத்திலே செய்வது போல ஒரு மழுத்தி விட்டார் என்றால் அன்றைக்கு சாயங்காலமே அவர் எடுத்துருவாங்க. யூதர்களும் அந்த நாட்களிலே அந்த மறித்த அன்றைக்கே அடக்கம் செய்து விடுவார் என வேத விற்பனர்கள் அவர் கூறுகிறார்கள். அந்த இடத்துல அவன் அடக்கம் செய்யப்பட்டு கல்லறையிலே வைக்கப்பட்டு நாலு நாளாயிற்று. அப்போது நாலு நாளுக்கு முன்பதாக அவன் இருந்திருக்க வேண்டும். கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாளாயிற்று. அப்போது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, இந்த லாஸ்ரு கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாளானபடினாலே இது ஒரு உயிர்த்தெழுதலின் அற்புதமாகவே இது இன்று வரைக்கும் பார்க்கப்படுகிறது. அந்த கல்லறை இன்றைக்கும் அது இருக்கிறபடினாலே இந்த அற்புதம் நடந்ததை யாரும் உலகத்திலே மறுக்கவே முடியாத மாணவர்களே, அந்த வல்லமையை இன்றைக்கும் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கதை நாம் காணலாம். பாருங்கள், எப்படி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் அவருடைய வல்லமை வெளிப்படும். வாசிங்கள் யோவான் 11:37 வாசிங்க. 11:37, அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். பாருங்க, இந்த இடத்துல சில யூதர்கள், பாருங்க, இயேசுவுக்கு எப்பொழுதும் அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க இந்த யூதர்கள். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையை யூதர் மத்தியிலே அவர் ஃபேஸ் பண்ணார். அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல இவர் மேசியா என்று. ஆகவே ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த யூதர்களில் சிலர் சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு அறிக்கையை அவள் பாஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, கண் பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுத்த இயேசு இவனை சாகாமல் இருக்க செய்திருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், அவன் வியாதியாக இருக்கும் பொழுது சேகுதன் வியாதியாக இருக்கிறான். அந்த நேரத்தை வந்திருந்தார்னா இயேசு வியாதி மாட்டி போட்டிருப்பார். ஏன்னா கண்ணை திறந்திருக்கான், வியாதி குணமாக்கி இருக்கிறார். அதனால் அந்த அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் இது அற்புதம் என்று சொல்லுகிறது, பாருங்கள், அந்த வியாதி குணமாக்குறதுக்கும் மேலான அற்புதம் தான் உயிர்த்தது அற்புதம். அந்த காலெல்லாம் கடந்துருச்சுங்க, இனிமே அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்றது போல இந்த யூதர்கள் பேசுகிறாங்க. நம்பிக்கை இல்லாத நிலை எந்த அளவுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா, இனிமேல் சான்ஸ் இல்லை, இனிமே எதுக்கு கல்ல திறந்துக்கிட்டு என்ன இருக்கிறீங்க, இல்லை மூடுங்க அப்படின்னு அவங்க சொன்னதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். ஆனால் இயேசுவின் வல்லமை எப்பொழுது கிறிஸ்து தெரியுமா, நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஒரு நம்பிக்கை அருளும் வல்லமையாக அது கிறிஸ்து நாம் காணலாம். அன்பானுடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க வாசிங்கள் யோவான் 11:39 வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்றால். பாருங்க, இயேசு அந்த கல்லறையின் கல்லை எடுக்க போகும் பொழுது அவரையே தடுக்கும் அளவுக்கு நம்பிக்கை அற்ற நிலை. எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை காணப்பட்டது, அந்த சூழ்நிலையிலே என் இயேசுவின் வல்லமை வெளிப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்க முடியாகத்தான். இத்தனை வசனங்களை நாம் ஆசீர்வாதம் பண்ணவில்லை. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது வரும் நம்பிக்கை இல்லை, இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்பிக்கை இல்லை, என் வேறு இல்லை இந்த காரியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை, இனி பொருளாதாரம் முன்னேறும் என்ற நம்பிக்கையே இல்லை. பாருங்க, அந்த நிலையில் தான் இந்த உலகம் காணப்படுது. ஆண்டவரே, அடுத்து என்ன நடக்க போகுது தெரியல, அடுத்த நிலை என்ன, பொருளாதாரம் எப்படி போகும் தெரியல, அடுத்த வாரம் அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ளே எப்படி இருக்கும் நிலைமை தெரியல. ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் தான் இந்த உலகம் கடன் செல்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் தான் தேவனுடைய
வல்லமைகள் வெளிப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஹாலேலூயா ஹாலேலூயா. கடைசியாக ஒன்றை தானிக்க விரும்புகிறேன், வாசிங்கள் பிரச்சனை வந்திருக்குது. அப்போ இவள் வீட்டிலே எப்படி ஒரு உட்கார்ந்திருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாள். நான் விசுவாசிக்கேன் அப்படி தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாள். எப்படி இப்படி சௌகரியமாக வீட்டில் உட்கார்ந்துருக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேதத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது வாசிங்க லூக்கா 10:39-40 வாசிங்க. லூக்கா 10:39-40. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இந்த இடத்துல மரியாள் மார்த்தாள் அவருடைய காரியங்கள் அதை குறித்து வேதம் அழகாக சொல்லுது. மரியா என்ன பண்ணார்கள், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அடுத்த வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள். மாத்தாளோ அவ அடுத்த சைடு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுது வேதம். பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, பாருங்க இயேசுட போயிட்டு நீங்களே பாருங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டுருக்கேன், ஒரு வேலை செய்ய மாட்டேங்கடா பாருங்க அப்படின்னு நம்ம வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பிள்ளைங்க பாருங்கள். இயேசுட்டு போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறா பாருங்கள். உடனே இயேசு அதற்கு பதில் சொல்கிறார், அழகாக பதில் சொல்கிறாரு. 41 மாத்தாளே மாத்தாளே, கொஞ்சம் அமைதியாக இருமா, கொஞ்சம் கத்தாது அமைதியாக இரு, நீ அநேக காரியம் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் 42 இந்த மரியாள் தேவையானது ஒன்று என்ன தெரியுமா, தேவனுடைய காரியங்களை வசனத்தை அவள் கேட்டபடினாலே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் தனியே இருக்க விடாத வசனம், இதுத்திலே தரித்திருக்கிற வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று வாசிக்கிறோமே, அந்த வசனம் அதிலுள்ள வல்லமை அந்த மரியாளை இளைப்பாறச் செய்தது என்று பார்க்கிறோம். வசனத்தில் வல்லமை, வார்த்தையில் வல்லமை என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை, அந்த வல்லமை எந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு இளைப்பாறது. என்ன தெரியுமா, இயேசு இருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், அவரால் எல்லாம் கூடும் என்ற அந்த ஒரு பெரிய அந்த வார்த்தையில் உள்ள அந்த விசுவாசத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை அவளை எந்தவித டென்ஷனும் இல்லாமல் அமர்ந்திருக்க செய்தது. சிலருக்கு சில டென்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி ஓடுவாங்க அப்படி ஓடுவாங்க ஏதாவது பண்ணுவாங்க, என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியாது பாருங்க. ஆனால் வசந்த் கேட்கணும் இப்படி தெரியுமா இருப்பாங்க, என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த ஒரு பெரிய விசுவாசம் இந்த மரியாளுக்கு இருந்தது. இந்த வார்த்தை கேட்பவர்கள் ஒருபோதும் பதறமாட்டார்கள். எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ள மரியாளை போல அவர்கள் ஆயத்தமாக இருப்பதற்கு தேவனுடைய வல்லமை அவர்களை பல படுத்தும் பானவள் இதே வல்லமை அவளை பலப்படுத்தும் என்று பார்க்கணும். கத்தனமை ஆசிரியப்பாராக பாருங்க, எந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாருங்க, இந்த தேவனுடைய வல்லமை என்ன தெரியும் செய்யும், எந்த விதமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் எந்த பதட்டமும் இல்லாமல் தெளிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கிருபை கத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், அது முடிஞ்ச உடனே கேட்பாங்க, இந்த சூழ்நிலையை எப்படிப்பா நீ ஹேண்டில் பண்ண, எப்படி கையாண்டாய் என்று ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. ஐயோ என்ன இருந்தன்னா, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியான சில காரியங்களை உங்கள் ஜீவிதத்தில் கர்த்தர் உண்டு பண்ணுவார்.
தேவனுடைய வார்த்தை அதை செய்யும். வார்த்தையில் வல்லமை என்று பார்க்கிறோமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. பாருங்க அந்த 40-41 வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 10:41-42 வாசிக்கிறோம். மார்த்தாளோ பற்பல வேலைகளில் கவனம் சிதறி தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டபடினால் கலக்கம் கவலை உண்டாகிறது. அதாவது வாழ்க்கையில் சொல்லுவாங்க ப்ரையாரிட்டி என்ற வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது எதற்கு முக்கியம் கொடுக்கிறோம். பாருங்க மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்தாள். மார்த்தாள் என்ன பண்ண தெரியுமா, இயேசுவை கவனிக்கணும் அது முக்கியம்தான், அவருக்கு சமையல் பண்ணணும் சாப்பாடு போடணும் அது முக்கியம்தான், ஆனால் எதற்கு முக்கியம் கொடுக்க வேண்டுமோ அந்த காரியத்திற்கு மார்த்தாள் முக்கியம் கொடுக்கவில்லை. அன்பானவளே, நாம் கூட நம்முடைய ஜீவிதத்தில் வசனத்திற்கு முக்கியம் கொடுப்போம். ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசியுங்கள், வார்த்தையில் உள்ள வல்லமை விசுவாசியுங்கள். பாருங்க அப்போ கலக்கம் கவலை உண்டாகாது. சொல்லுங்க பார்க்கலாம், கலக்கம் கவலை உண்டாகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ரெண்டும் தான் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அனைவருக்கு, இல்லை? ஆகவே தேவன் இதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆகவே இந்த எந்த சூழ்நிலையிலும் பார்க்காமல் தேவ வார்த்தையை விசுவாசித்து தேவ வல்லமையை பெற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. பிதாவே, உம்முடைய வல்லமைகள் வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறபடி நாளை நன்றியோடு துதிக்கிறமையா துதிக்கிறமையா. எதிர்ப்பான சூழ்நிலைகள், இங்கனால் மேற்கொள்ள முடியாத காரியங்களுக்கு உம்முடைய வல்லமைகள் வெளிப்பட்டு ஆண்டவரே அவனால் மேற்கொள்ள நீர்தாமே கிருபை செய்வீராக. ஆண்டவரே சில காரியங்களை விசுவாசிக்க முடியாத அளவுக்கு சில பாதிப்புகள் எங்களுக்கு உண்டாயிருக்குதப்பா, நீரே எங்களுடைய இருதயத்தை ஆர்ச்சுவீராக, காயம் கட்டுவீராக. ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் பெருகும்படியாக அந்த விசுவாசத்தை கொடுக்கிற வல்லமாய் இப்பொழுது இறங்கட்டும் ஐயா. நம்பிக்கை அளிக்கிற வல்லமைகள் இப்படி இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஏன் தேவனால் வியாதியை குணமாக்குகிற அந்த அற்புதம் மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலின் அற்புதத்தையும் செய்யக்கூடும் என்ற அந்த நம்பிக்கையை நீ தருவினாக தருவினாக. ஆண்டவரே எதிர்ப்பாயிருந்த ஆண்டவரே விசுவாசிக்காமல் இருந்த யூதர்களும் கூட விசுவாசிக்கப்படியே கிருபை செய்தது, அதுபோல நாங்கள் இன்னும் அதிகமாக விசுவாசிக்க கிருபை செய்வதாக. உம்முடைய வார்த்தைகளிலே நாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையாயிருந்தப்பா, அதன் மூலமாக ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் கலங்காமல் மரியாதை போல இருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தருவீராக, நம்பிக்கை கட்டிடுவீராக. உங்களுடைய கிருபை கரம் கூட இருக்கட்டும், உங்களுடைய வல்லமைகள் தொடர்ந்து கிரி செய்வதாக. நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்பும் எடுத்ததும் ஆறுதலும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். இனாத்துமாவே கத்தரே சோதரி, உள்ள மேற்பட்ட நாமத்தை சோதரி. இனாத்துமாவே கத்தரே சோதரி, வாசிய சகல பகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமே. காட் பிளஸ் யூ. தேவோட வல்லமைகள் கிரீசையும் எதிர்பார்ப்போடு செல்லுங்கள். இந்த வாரம் தேவன் அதிகமாய் ஜீவியத்தை ஆசிரிப்பதாக. காட் பிளஸ் யூ. பாஸ்டர் பி ஸ்டீஃபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.